இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியுடன் மகரத்தில் சஞ்சரிக்கும் புதனால் லாபத்திற்கான வாய்ப்பை பெறும் ராசிகள் யார் என்பதை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க, அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகங்களின் இளவரசன் என போற்றப்படும் புதன் தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு ஜனவரி 4ஆம் தேதி பெயர்ச்சியானாருங்க. கன்னி மற்றும் மிதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவான் தற்போது மகரத்தில் குரு, சனி, சுக்கிர பகவானுடன் சஞ்சரிக்கின்றார். பேச்சு, வர்த்தகம், பணம், செல்வம் ஆகியவற்றின் காரணியாக புதன் கருதப்படுகின்றது. இப்படி இத்தனைக்கும் விளங்குபவர் எந்தெந்த ராசிக்கு இந்த பெயர்ச்சியால் அதிக நல்ல பலன்கள் பெறுவார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. வேத ஜோதிடத்தில் புதன் பகவான் கிரகங்களின் இளவரசன் என்று கூறப்படுகின்றது. மேலும் அவர் ஆண்டின் முதல் வாரத்தில் தனுசிலிருந்து மகரத்திற்கு மாறப்போகின்றார். அதாவது ஜனவரி 5 செவ்வாய்க்கிழமை முதல் ஜனவரி 25 வரை மகரத்தில் புதன் சஞ்சரிக்க உள்ளாருங்க. அதன் பிறகு அவர் கும்பத்திற்கு மாறுவார். இந்த புதனின் இந்த பெயர்ச்சியின் விளைவு காரணமாக சிலருக்கு புத்த தித்திய யோகம் ஏற்படும். ஜோதிடத்தின்படி புதன் பகவான் செல்வம், மரியாதை, பெருமை போன்றவற்றின் காரணமான கிரகமாக கருதப்படுகின்றார். இதனால் சில ராசிக்காரர்களுக்கு செழிப்பு மற்றும் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. சிலர் தொல்லைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். புதனின் இந்த மாற்றத்தால் எந்த ராசி அறிகுறிகள் பயனடைய போகின்றனர் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. அந்த வகையில் முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு 10வது இடத்தில் புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் ஒரு புதிய மூலோபாயத்தை உருவாக்குவீங்க. உங்கள் தொழில் கூட்டாளர்கள் வணிகத்தை வளர்க்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்கள் துறையில் முன்னேற்றத்திற்கான நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. மேலும் வாழ்க்கையில் முன்னேற புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். இப்படி தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது என்றே சொல்லலாங்க. சரியான திட்டமிடல் இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கலை படைப்பு பணிகளிலும் கவனம் செலுத்துவீங்க. முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுவீங்க. இது உங்கள் குடும்ப உறவில் நல்லிணக்கத்தை கொடுக்குங்க. இப்படியாக உங்களுக்கு மேசம் ராசிக்கு புதன் 3 மற்றும் 6 வீடுகளுக்கு சொந்தக்காரருங்க. புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நன்மையை தரக்கூடியது. உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்குங்க. பணியில் பணி சுமை அதிகரிக்கும். பண வருவாய் திருப்தி தருங்க. அதே போல் இந்த காலத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்கலாங்க. எனவே உங்களின் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையே சமநிலையை பராமரிப்பது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். திருமணமானவர்களாக இருந்தால் இந்த காலத்தில் உங்கள் துணை மற்றும் குழந்தைகளுடனான உறவு வலுப்பெறுங்க. உங்களின் வாழ்க்கை துணை அவர்களின் தொழிலில் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் பெற வாய்ப்புள்ளது. இவ்வாறாக உங்களுக்கு இந்த புதனின் பெயர்ச்சி என்பது அதிர்ஷ்டத்தை அளிக்கும். இரண்டாவதாக கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மனைவி தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் தருவதாக இருக்குங்க. உங்கள் பழைய கனவுகள் நிறைவேறும் அல்லது அதற்கான செயலில் ஈடுபடுவீங்க. தொழில் வணிகர்கள் புதிய கிளை துவங்க வாய்ப்புள்ளது. வெளிநாட்டில் வாழ விரும்புவோருக்கு அவர்களின் விருப்பம் நிறைவேறுங்க. உங்கள் நற்பெயர் சமுதாயத்தில் அதிகரிக்கும் மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்குங்க. சில காலமாக நண்பர்களிடம் இருந்த தவறான புரிதல்கள் நீங்கும். மேலும் அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் எந்த ஒரு பழுதுபார்க்கும் பணியையும் தொடங்க இது சரியான காலம் அல்லங்க. உங்கள் வீடு, அலுவலகம் அல்லது வாகனம் என எதை பழுதுபார்க்க நினைத்தாலும் உங்களின் பணம் மற்றும் ஆற்றல் இரண்டுமே வீணாக வழிவகுக்கும். உறவினருடன் பெற்றோரின் சொத்து தொடர்பாக சில மோதல்களும் ஏற்படலாங்க. அதனால் உங்களுடைய மன அமைதியை சீர்குலைக்கும். எனவே அமைதியாக இருந்து சரியான நேரம் வரும்பொழுது முடிவெடுங்க. தொழில் ரீதியாக சுக்கிரன் உங்கள் வேலையை மாற்ற ஊக்குவிக்கலாங்க. ஏதேனும் முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டியிருந்தால் அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை பெற்று பின் முடிவெடுங்க. மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கு பிரச்சனை உங்களை தொந்தரவாக இருக்கக்கூடும். இதனால் கண் பார்வை சில பிரச்சனை ஏற்படலாங்க. எனவே கவனமாக இருப்பதும் அவசியம். தூக்கத்திற்கு முக்கியத்துவம் அளித்து சரியான தூக்கத்தை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இவ்வாறாக புதன் மற்றும் சுக்கிரனின் பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாகவே இருக்கின்றது. மூன்றாவதாக துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதனின் சஞ்சாரம் நிகழ்வதால் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் தாயுடன் ஒரு நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. அவளுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் உங்கள் வாழ்க்கையின் சக்தியை அதிகரிக்குங்க. அது குடும்பம் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கும்.
கணவன் மனைவி உறவுக்கிடையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்குங்க. மேலும் உங்கள் பணியில் அதிக லாபமும் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. உங்கள் தொழில் துறையில் வெற்றிகரமாக பிரகாசமாக இருக்கும் என்பதால் வருமானம் அதிகரிக்குங்க. அதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றத்தை தருவதாக இருக்குங்க. இவ்வாறாக புதன் பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாகவே இருக்கின்றதுங்க. மேலும் துலாம் ராசியின் மூன்றாவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கின்றாருங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கும். இக்காலத்தில் உங்கள் உடன்பிறப்புகளிடமிருந்து நன்மைகளை பெற வாய்ப்புள்ளதுங்க. தொழில் ரீதியாக உங்கள் லட்சியத்தை அடைய அதிக கவனத்தை செலுத்தியே முயற்சிப்பீங்க. உங்கள் அனைத்து முயற்சிகளையும் அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் குறுகிய பயணங்களும் லாபத்தை அளிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்கள் அதிகப்படியான விருப்பத்தினால் திருமண வாழ்க்கையிலும் உறவிலும் சில சிக்கல்களை உருவாக்கலாம். ஆகவே உங்களின் விருப்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. எனவே தற்போது நடந்து முடிந்த புதனின் பெயர்ச்சி அப்படின்றது சிறந்த பலனை அளிக்க வல்லது. நான்காவதாக விருச்சகம் ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய இளைய சகோதர ஸ்தானத்தில் புதன் சஞ்சாரம் நிகழ்கின்றது. இந்த நேரத்தில் உங்கள் வருமானமும் நற்பெயரும் அதிகரிக்கும். மேலும் வேலைகளை மாற்றத்திற்கான எண்ணங்கள் உண்டாகுங்க. பல புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறன் வளருங்க. சமூக பணிகளை செய்வதற்கான வாய்ப்பையும் உங்கள் சகோதரர் மற்றும் சகோதரியுடன் நல்ல நேரத்தையும் பெறுவீங்க. இந்த காலத்தில் பொருளாதார நிலைமை வலுப்படுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்குங்க. புதன் பெயர்ச்சியுடன் சுக்கிரன் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நிகழ்ந்துள்ளதுங்க. அதாவது விருச்சிகம் ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் பயனுள்ள பலன்களை நீங்க பெறுவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை கண்டறிவாங்க. திருமணமானவர்களுக்கு துணையுடனான உறவும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவையும் பாசத்தையும் வழங்குவார். தொழில் ரீதியாக எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கான ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாங்க. தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் இந்த பெயர்ச்சியால் நீங்கள் பல்வேறு மூலங்களிலிருந்து வருமானம் ஈட்ட வாய்ப்புள்ளது. இருப்பினும் உங்கள் மனைவி அல்லது காதலியின் ஆரோக்கியம் சற்று பலவீனமாக இருக்கக்கூடுங்க. அவர்களின் உடல்நலத்தின் அக்கறை காட்டுங்கள். ஐந்தாவதாக மகரம் ராசிக்காரர்கள், உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் அதிகரிக்கும். நீங்கள் தொழிலில் அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெறுவீங்க. உங்களின் செயல் திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களில் தொழில் நன்மை பயக்குங்க. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் மற்றும் நிதி ஆதாயங்களும் கிடைக்குங்க. காதலில் உங்களுக்கு ஒரு ஆச்சரிய நிகழ்வும் நடக்கும். இது உங்கள் மனதை மகிழ்விக்குங்க. அதே போல் மகரம் ராசியிற்கு பன்னிரெண்டாவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. இதனால் வெளிநாட்டில் குடியேற வாய்ப்புகளை தேடும் அல்லது ஏற்கனவே பன்னாட்டு நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டு அமைப்புகளில் பணிபுரிபவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்குங்க. தொழிலில் உள்ள சச்சரவுகளை தீர்ப்பதற்கான நல்ல காலம் என்றே சொல்லலாம். இந்த காலத்தில் வருமானம் மற்றும் பல்வேறு வணிக திட்டங்களை பெற பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுகளை எடுக்க வேண்டுங்க. இல்லாவிட்டால் சில இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கின்றதுங்க. முடிந்தளவு விட்டு கொடுத்து செல்லுங்கள். மேலும் உங்கள் வாழ்க்கை துணை உடல்நல பிரச்சனைகளில் சில அவதிகள் ஏற்படலாங்க. அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. வீட்டில் அமைதியான சூழலை பராமரிக்க உங்கள் துணையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பதால் அதை கடுமையான முறையில் கண்டிப்பதற்கு பதிலாக அவர்களுடன் நட்பு ரீதியான அணுகுமுறையை பின்பற்ற முயற்சித்தால் இது குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவை பாதிக்காது இருக்குங்க. இறுதியாக மீனம் ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு பதினோராவது இடமான மூத்த சகோதரர் லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பல லாபகரமான ஒப்பந்தங்களை பெறுவீங்க. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கும் விதமாக இருக்குங்க. நீண்ட காலத்திற்கு பிறகு உங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. உங்களின் புதிய திட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள். உங்கள் உத்தியோகத்தில் உயர்வு தருவதாக இருக்குங்க. உங்களை பிரபலமாக்கும் நிகழ்வுகள் நடக்கலாம் மற்றும் உங்கள் ஆலோசனை பரிசீலிக்கப்படும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவது அவசியங்க.
இவ்வாறாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது பல வகையில் நன்மை அளிக்கும் விதமாகவே இருக்கின்றதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்றவர் உங்களுக்கு 10வது வீட்டிற்கு செல்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு கலவையான முடிவுகளும் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் இந்த ராசிக்காரர்களுக்கு தங்களின் வாழ்க்கை துணையுடன் சில மனோபாவ வேறுபாடுகள் அல்லது வாக்குவாதங்களை எதிர்கொள்ளக்கூடுங்க. உங்கள் இளைய உடன்பிறப்புகளுடனான சில தகராறுகள் உங்கள் மன அமைதியையும் வீட்டு சூழலையும் பாதிக்கக்கூடும். எனவே வீட்டு சூழலை அமைதியாக பராமரிக்க விரும்பினால் அமைதியாக இருங்கள் மற்றும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. வணிகர்கள், நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்டக்கூடுங்க. அதாவது மாணவர்கள், குறிப்பாக அரசு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற அதிக வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு இந்த காலம் சிறந்த காலம் என்றே சொல்லலாங்க. இவ்வாறாக சனியுடன் மகரத்தில் சஞ்சரிக்கும் புதன் அப்படின்றது லாபத்திற்கான வாய்ப்பு அளிக்கும் விதமாக இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கின்றதுங்க. மேசம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம் மற்றும் மீனம் ராசிக்காரர்கள். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.